இந்த பள்ளியில நாங்க பாக்குறோம் அதிகாலை தொழுகைக்கு பிறகும் மாலை தொழுகைக்கு பிறகும் மாற்று மத சகோதரிகள் வந்து நிக்கிறாங்க வாசல்ல, அவங்க கை குழந்தைகளோடய பிள்ளைகளோடய வந்து நிக்கிறாங்க. நீங்களும் ஏதோ ஓதுறீங்க, அவங்களும் சந்தோஷமா வந்து போறாங்க. நீங்க இதுக்கு காசும் வாங்குறது கிடையாது. அவங்க எந்த நம்பிக்கையில அங்க வராங்க? உங்களுக்கு இது மூலமா என்ன ஆத்ம திருப்தி கிடைக்குது? நீங்க எவ்வளவு நாளா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்கள், ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மாற்று மத சகோதரர்கள் நம்மளுடைய பள்ளியில் வந்து ஓதி பார்க்க காலையிலையும் சாயந்தரம் வராங்க. அவங்கள்ட்ட நீங்கள் எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் ஓதி பார்த்து நீங்கள் மன திருப்தி அடைந்து நீங்கள் செல்கிறீர்களே, அதுக்கு என்ன காரணம் என்ற கேள்வியை சகோதரர் கேட்டிருக்காப்ல. அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். மாற்று மத சகோதரர்கள் இந்த பள்ளிக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு வாந்தி வேதி இருந்தாலோ, காய்ச்சல் வந்தாலோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு நோய், மஞ்சக்காமல மற்றபடி ஏதாவது ஒரு நோய்கள், முடியாத நோய்கள் வந்தாலோ இங்கே மசூதியை நாடி வருகிறாங்க. மசூதியை நாடி ஏன் வருகிறார்கள் என்றால், இங்கே வந்தால் அவங்களுக்கு குணமாகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்ததுனால அந்த நம்பிக்கையோடு மசூதிக்கு வராங்க. மசூதிக்கு வரும்போது அதே நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்று பரலு தொழுத உடனே சுண்ணத்து கூட பின்னால் தொழுதுக்கலாங்கிற எண்ணத்தோட அவங்களுடைய ஆரோக்கியத்தை மதித்து, அவங்களுடைய அந்த ஆர்வத்தை மதித்து நான் அவங்களுக்காக வேண்டி ஓதி பார்க்குறேன். ஓதி பார்க்கும்போது சில பேர்களுக்கு 99% அந்த நோய் குணமாகிறது, மன திருப்தி அடைஞ்சு சொல்கிறாங்க. மன திருப்தி அடைஞ்சு சென்றவங்க வந்து மறுபடியும் வந்து என்ன சொல்கிறாங்க, என் குழந்தை நல்லா ஆயிட்டு அஜரத்தி, என் குழந்தை நல்லா ஆயிட்டு அப்படிங்கிற சொல்லும்போது எனக்கு மனசில் ஒரு இன முடியாத ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் 2 ரக்காய் தொழுது அல்லாஹ்விடத்தில் துவாச்சிங்க, 2 ரக்காய் தொழுது அல்லாஹ்விடத்தில் துவாச்சிங்க, அல்லாஹ் இந்த நோயை நீ தான் குணமாக்கின, என்னையை கொண்டு இந்த நோய் குணமாவலை அப்படிங்கிற நம்பிக்கையோட 2 ரக்காய் தொழுது அல்லாஹ்விடத்தில் துவாச்சிங்க. அவங்கள்ட்ட எதையுமே எதிர்பார்க்கறது கிடையாது. காசு வாங்குறதோ, அவங்கள்ட்ட காசு கொண்டு வாங்கோ, இவ்வளோ துட்டு வேணும் அப்படின்னு நிர்ணயிக்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி சில பேர்கள் வந்து தாயத்து கேட்பாங்க, கயிறு மந்திரிச்சு கேட்பாங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து தாயத்தோ கயிறோ மந்திரிச்சு கொடுக்கறது இல்லை, பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய கலாம ஓதி ஷிஃபா சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அதன் மூலியமாக குணமாக்குறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேனே தவிர, இந்த தாயத்துக்கோ இந்த கயிறுக்கோ எந்த விதமான சக்தியோ எந்த விதமான இதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு மட்டும்தான் சக்தி உண்டு என்ற நம்பிக்கையோடு நான் ஓதி பார்க்குறேன். அதில் எனக்கு நிறைய திருப்தி இருக்குது. அந்த திருப்தி என்னுடைய குடும்பத்தையும் என் பிள்ளையிலையும் வாழ வைக்கிறதுனால நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திட்டத்திட்ட சுமார் இந்த பள்ளிக்கு வந்து 6 வருஷமாக இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னால் ஏர்வாடியில் 8 வருஷம் இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு ஆலிம்சா சனது வாங்கியிருக்கிறேன், அசுகரிங்கிற சனது வாங்கியிருக்கிறேன். நான் ஒரு ஆலிமும், எனக்கு எல்லா விவரமும் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தெரியுதுனால அதன் பிரகாரம் செயல்பட்டு ஓதி மக்களுக்கு நோயை குணமாக்கிக்கிட்டு அல்லாஹ் இருக்கிறான், என்னையும் வச்சு குணமாக்குறான் அந்த நோயை. அதுக்கு நான் ஒரு சாதாரண ஒரு காரணம் தான் தவிர முழு காரணம் நான் இல்லை. முழு காரணம் ரப்பல் ஆலமீன் தான். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மழை போர் குரலை கேட்பவனே மிக அழகாய் செல்வ